பதவிக்கு வந்து சில மாதங்களிலேயே கோட்டாபயவுக்கு சென்ற எச்சரிக்கை ரணில் வெற்றியுட்டினால் மீண்டும் போராட்டம் பிடிக்கும் அபாயம் தேசிய எரிபொருள் அட்டை அமைச்சரின் புதிய அறிவிப்பு பெருந்தொகை கோவிட் தடுப்பூசிகள் காலாவதியாகும் நிலையில் ரணிலில் இடத்திற்கு ஒருவன் பிரதான அமைச்சு பதவி வழங்கவும் திட்டம் ரணில் விக்ரமசிங்க நூற்றி நாற்பது வாக்குகளை பெறுவார் ஐக்கிய தேசிய கட்சி நம்பிக்கை மோதல்களை தவறுங்கள் அவசர நிலையை சமாளிக்க ரத்தம் இல்லை என எச்சரிக்கை வீட்டை எரித்தவர் இலங்கையில் ஜனாதிபதி கோட்டாவய ராஜபக்ஷ பதவிக்கு வந்த சில மாதங்களிலேயே நிதியமைச்சின் அதிகாரிகள் இலங்கையின் மோசமான நிதி குறித்து அமைச்சரவைக்கு அறிவிக்க தொடங்கின தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவல் இரண்டாயிரத்தி இருபது மே பதிமூன்று தேதியிடப்பட்ட அமைச்சரவை குறிப்பில் பதிவிடப்பட்டுள்ளது இதன்போது அவர்கள் ஏற்றுமதி மற்றும் பணம் அனுப்புதல் ஆகிய இரண்டு அம்சங்களும் குறைந்தது ஐம்பது சதவீதம் செலவடையும் என எச்சரித்துள்ளனர் கோவிட் தொற்றுநோய் மற்றும் பொருளாதார மந்த நிலையின் கணிப்புகளை கருத்தில் கொண்டு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இது தொடர்பாக நிதியமைச்சின் அதிகாரிகள் சுற்றுலாத்துறையின் மூலம் வெளிநாட்டு நாணய வரவில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்படும் அத்துடன் ஏற்றுமதி மற்றும் பணம் அனுப்புதல் என்பவற்றிலும் வீழ்ச்சி ஏற்படும் எனவும் பதிவு செய்துள்ளனர் மேலும் இது நிச்சயமாக வெளிநாட்டு நாணய கையிருப்பில் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை உருவாக்கும் என சுட்டிக்காட்டினர் இதன்போது இலங்கையின் வெளிநாட்டு இருப்பு சுமார் ஏழு புள்ளி ஒன்று பில்லியன் டாலர்களாக இருந்ததாக பதிவுகள் தெரிவிக்கின்றன நிதியமைச்சின் வெளிவகார திணைக்கடத்தினால் தயாரிக்கப்பட்ட இந்த ஆவணத்தில் அப்போதைய நிதியமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ கையொப்பமிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது மே முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் மட்டும் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை திருப்பிச் செலுத்துதல் பலதரப்பு முகவர்களின் உத்தியோகபூர்வ கடன் உட்பட வெளிநாட்டு கடலில் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி மூன்று மில்லியன் அமெரிக்கர்கள் திருப்பி செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனா் ரெண்டாயிரத்தி இருபது மே முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் மட்டும் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களை திருப்பிச் செலுத்துதல் பலதரப்பு முகவர்களின் உத்தியோகபூர்வ கடன் உட்பட வெளிநாட்டு கடனில் கிட்டத்தட்ட மூன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர்களை திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் அரசாங்கத்திடம் உட்கட்டமைப்பு மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டமும் அப்போது இல்லை என பதிவுகள் காட்டுகின்றன அப்போதைய அரசாங்கம் அந்த பதிவுகள் தொடர்பில் கருத்தில் கொள்ளவில்லை அதுவே கோட்டபயவின் தோல்விக்கான காரணம் என உள்ளூர் நாளிதழன்று சுட்டிக்காட்டியுள்ளது அடுத்த ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கு தேர்வு செய்யப்பட்டால் நாட்டில் மீண்டும் பாரிய போராட்டங்கள் வெடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோட்டாபய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க பதவி விட்டு விலக வேண்டும் என மக்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர் தற்போது கோட்டாபய ராஜபக்சே பதவியில் இருந்து விலகிய நிலையில் ரணில் விக்ரமசிங்க அந்த பதவியை பெற்றுக்கொள்ள முனைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இருபதாம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி பதவிக்கான வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற்றால் இருபத்தொராம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் மக்களின் குரலுக்கு செவி சாய்த்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் ரணிலை மக்கள் புறக்கணித்துள்ளனர் என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் தேசிய எரிபொருள் அட்டை அடுத்த சில நாட்களில் மேம்படுத்தப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் பதிவொன்றையிட்டு இவ்வாறு வெளிப்படுத்தினார் வர்த்தக நிறுவனங்கள் பல வாகனங்களை கொண்டிருக்கும் நிலையில் அவர்களது அனைத்து வாகனங்களையும் வணிக பதிவு எண்ணுடன் பதிவு செய்வதற்கான வசதியை வழங்கும் வகையில் தேசிய எரிபொருள் அட்டை அடுத்த சில நாட்களில் மேம்படுத்தப்படும் குறித்த இணையதளத்தில் பதிவு செய்யப்படும் தகவல்கள் சரிபார்க்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு வாகனத்திற்கும் குறிப்பிட்ட கியூஆர் குறியீடு வழங்கப்படும் என அவர் தெரிவித்தாதே விட தேசிய எரிபொருள் அனுமதிச்சீட்டுக்கான பதிவு முடியும் வரை இறக்கப்பட்ட எரிபொருள் விநியோகிக்கப்பட மாட்டாது எனவும் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரன் தெரிவித்தார் மேலும் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிக் கொண்டு மற்றும் ஒரு கப்பல் நேற்றிரவு நாட்டை வந்தடைந்தது கப்பலில் டீசல் இறக்கும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டதாக பெட்ரோலிய சேமிப்பு முனையம் தெரிவித்துள்ளது மேலும் ஜூலை அல்லது தேதி பதினெட்டு பெட்ரோல் கப்பல் நாட்டை வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று எரிபொருள் ஏற்றுமதிக்கும் பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டில் பெருந்தொகையான கோவிட் தடுப்பூசிகள் காலாவதியாகும் நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் எட்டு மில்லியன் கோவிட் தடுப்பூசிகள் எதிர்வெரும் மூன்று வார காலப்பகுதியில் காலாவதியாகும் என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார் நாட்டின் மொத்த சரத்தொகையில் மிகவும் சொற்ப எண்ணிக்கையாளர்கள் மட்டும் நான்காம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மொத்தமாக பதிமூவாயிரம் பேர் மட்டுமே நான்காம் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளனர் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது அமெரிக்கா இந்தியா மற்றும் ஜப்பான் போன்ற பல நாடுகளில் இவ்வாறு கோவிட் தொற்று மீளவும் தலை தூக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் நான்காம் தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயக்கம் காட்டி வருவதாக வைத்தியர் ஹேமந்த ஹேரத் சுட்டிக்காட்டினார் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் கொண்டு வருவதற்கான நகர்வுகளில் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் இருபதாம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டால் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாகும் எனவே ருவன் விஜயவர்தனவை முன்னிறுத்துவது தொடர்பில் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கவனம் செலுத்தியுள்ளார் கட்சியின் செயற்குழுவின் ஒப்புதலின் பேரில் அவர் நியமனம் செய்யப்பட உள்ளார் விஜயவர்தன தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக முன்வெளியப்பட்டால் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் சட்டம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சு பதவியை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ரூவன் விஜயவர்தன சட்டம் மற்றும் ஒழுங்கு ராஜக அமைச்சு பதவியை வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்க நூற்றி நாற்பது வாக்குகளை பெற்றுக் கொள்வார் என ஐக்கிய தேசிய கட்சி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன இவ்வாறு தெரிவித்தார் பொருளாதார மந்த நிலையில் உள்ள நாட்டிற்கு தேவையான கொள்கைகள் குறித்து ஏனைய அரசியல் கட்சிகளிடம் தலைவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க கொண்டுள்ள அரசியல் அனுபவத்திற்காக அவருக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை கிடைக்கும் என நம்புவதாக தெரிவித்தார் அவ்வாறு பெரும்பான்மை அங்கீகாரத்துடன் அடுத்த ஜனாதிபதியாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தேர்வு செய்யப்பட்டால் அது நன்மை பயக்கும் எனவும் தெரிவித்தார் ஐம்பது வருட கால அரசியல் அனுபவம் கொண்ட ரணில் விக்ரமசிங்கவினாலேயே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவும் வஜ் ராபியவர்தன மேலும் தெரிவித்தார் இலங்கையின் ரத்த வங்கி என அழைக்கப்படும் தேசிய இரத்த மாற்று சேவையில் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளை உள்ளடக்கிய அவசர நிலைமையை சமாளிக்கும் ஏற்பாடுகள் இல்லை என எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ள ரத்த வங்கியின் பணிப்பாளர் வைத்தியர் லஷ்மண் எதிரிசிங்க இவ்வாறானோரு துரதிருஷ்டவசமான நிகழ்வை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தற்போது ஒன்பதாயிரத்து ஐநூறு அலகு ரத்தத்தை பராமரித்து வருவதாக கூறிய அவர் பாதுகாப்புப் படையினர் மற்றும் எதிர்ப்பாளர்கள் அவசரகால சூழ்நிலையை தவிர்க்க அமைதியான முறையில் செயல்படுமாறும் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் வன்முறையொன்று வெடித்து ரத்தத்தின் தேவை திடீரென அதிகரிக்கும் பட்சத்தில் உள்ள நோயாளி வன்முறையொன்றும் அடித்து ரத்தத்தின் தேவை திடீரென அதிகரிக்கும் பட்சத்தில் உள்நோயாளிகளுக்கான சிகிச்சையை மேற்கொள்வதற்கு மாத்திரமே ரத்த கையிருப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அத்தகைய சூழ்நிலைகளில் பொதுமக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தலசிமியா சுரநீரகம் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தினமும் சுமார் ஆயிரத்து நூறு யூனிட் ரத்தம் பயன்படுத்தப்படுகிறது எனவே பொறுப்பேற்ற முறையில் செயற்படும் போது நாட்டு மக்களுக்கு பாரிய பேரிடாக மாறும் என தெரிவித்துள்ளார் பிரதமர் மற்றும் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டுக்கு எரியூட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஒருவர் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதையடுத்து குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதை தடுக்க முயற்சிகளை போலீசார் எடுத்து வருகின்றனர் ஜனாதிபதி மாளிகை ஜனாதிபதி செயலகம் அலரி மாளிகை பிரதமர் அலுவலகம் கொழும்பு மூன்றில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட இல்லம் இவற்றை எரித்தமை மற்றும் நாடாளுமன்றத்துக்கு அருகில் வன்முறைகளை ஏற்படுத்தியவை தொடர்பில் குறைந்தது ஐம்பது பேர் போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளனா் காணொலிகள் சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட தேவையான ஆதாரங்கள் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் விரைவில் நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போலீஸ் தெரிவித்தது இதேவேளை ரணில் விக்ரமசிங்க இல்லத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் தேடப்பட்டு வரும் ஒருவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியதாக குறிப்பிடப்படுகிறது எவ்வாறாயினும் ஏனையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் நீதிமன்ற உத்தரவை பெறுவதற்கு போலீசார் எதிர்பார்த்துள்ளனர் நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடியிருப்பாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன